வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம முதுமலையில் இருக்க எலிஃபண்ட் கேம்புக்கு வந்திருக்கோம். ரீசெண்டாக ஆஸ்கார் அவார்டு வாங்கின த எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் டாக்குமெண்ட்ரியில் வர குட்டியான ரகு, பொம்மன், பெல்லி அவங்க ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருக்குது. சரி வாங்க, இந்த முதுமலை கேம்பில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த முதுமலை கேம்பில் என்னென்னலாம் நடக்குதுன்றத வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த எலிஃபண்ட் கேம்போடைய டைமிங்கு, இது நம்ம எப்போ போனால் வந்து கரெக்டாக பார்க்கலான்றதை வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். அதே மாதிரி இந்த முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் தங்குறதுக்கு ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது, அதையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு தெரியும். சாப்பாடு நல்லா இருக்கா? முதுமலை போகிறதுக்கு காஞ்சிபுரத்துலேருந்து 490 கிலோமீட்டர் வருது. நம்ம ஒரு டெம்போ டிராவலை ஹையர் பண்ணி ஃபேமிலியாக போனோம். காஞ்சிபுரத்துலேருந்து வேலூர், ஓசூர் வழியாக வந்து பண்டிப்பூர் போயிட்டு முதுமலை போனோம். முதுமலை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். மான், மயில், யானை, காட்டெருமை, குரங்கு, இது எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு லக்கு இருந்தால் புலியை கூட பார்க்கலாம். நீங்கள் நேச்சுரல் லவராக இருந்தால் இந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டான பிளேஸு. நீங்கள் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் உள்ளே வந்து நீங்கள் போவீங்க, நிறைய அனிமல்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த ரோட்டில் போகிறப்போ நம்ம எந்த அனிமல்ஸ்க்கும் ஃபீட் பண்ணாமல் இருந்தால் நமக்கு சேஃபு. நிறைய அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணதெல்லாம் நமக்கு வந்து அட்டாக்கும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. முதுமலையிலேருந்து ஊட்டி பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்டர் தான். நீங்கள் முதுமலை போயிட்டு அப்படியே ஊட்டிக்கும் பிளான் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஊட்டி நிறைய டைம் போனதுனால மசனக்குடி பிளான் பண்ணோம். மசனக்குடி இங்கேருந்து 17 கிலோமீட்டர் தான். அதை பற்றின வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த முதுமலையில் எலிஃபண்ட் கேம்பை தவிர வந்து வெஹிக்கிள் சஃபாரியும் இருக்குது. அதை பற்றின வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே வந்து எலிஃபண்ட் சஃபாரியும் இருக்குது. பட் ஆனால் அது வந்து ரீசெண்டாக வந்து கொரோனானால வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த எலிஃபண்ட் கேம்புக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 30 ரூபா வாங்குறாங்க. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போய் பார்த்துக்கலாம். இந்த எலிஃபண்ட் கேம்போட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், அதே மாதிரி ஈவினிங் வந்து 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். ஏன்னா எலிஃபண்ட்டுடைய ஃபீடிங் டைம்னால இந்த 1/2 hour மட்டும் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே போனீங்கன்னா அந்த எலிஃபண்ட் கூட்டு வர்றது, அந்த அசம்பிள் ஆகிறதுலாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த முதுமலை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால எதுவும் பிரைவேட் ஹோட்டல்ஸ்லாம் கிடையாது. கவர்மெண்ட் ரூம்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பிரைவேட் ஹோட்டல்ஸ் இல்லாதனால நிறைய பேர் வந்து இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் தங்கணும்னு நினச்சி இந்த ரூம்ஸ் தான் புக் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். ஏன்னா ரூமுக்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நம்ம இந்த ரூம் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். அந்த முதுமலை டைகர் ரிசர்வ் .com போய் நம்ம புக் பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை பேர் போகிறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். அதோடய ப்ரைஸ் லிஸ்ட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். சரி, நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம், நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய யானை வந்து அசம்பிள் ஆகிட்டு இருந்தாங்க. எல்லாமே ரொம்ப ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க.
அதில் ஒரு யானை பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷியாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. கூடவே வந்து குட்டி யானை கூட வந்து சேர்ந்து வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. யானை நல்லா ஸ்டெப் போட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாரு. இந்த யானை வந்து டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே. இதை பார்க்கறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்தது. பயங்கரமான ஸ்டெப்லாம் போட்டாங்க அந்த யானை. சில யானைலாம் பார்த்தோன்னா நம்ம கூடவே வந்து ரியாக்ட் பண்ணுச்சு. ஸோ அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு யானை வந்து நம்ம கூட வந்து ரியாக்ட் பண்ணிச்சு, நாங்கள் வந்து கை காமிச்சோம், அதே மாதிரி அவங்களும் வந்து நம்ம தும்பிக்கை தூக்கி காமிச்சாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. நம்ம கூட வந்து ரியாக்ட் பண்ணன்றப்போ ஒரு சில யானை வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தந்தத்தெல்லாம் தூக்கி காமிச்சது. நம்ம உடம்புக்கே சில இடம் வந்து ஊறும். அவ்வளோ பெரிய யானை, அவ்வளோ பெரிய உடம்பு அவங்களுக்கு ஊறாதா? அதனால் அவங்களே வந்து குச்சை உடச்சி வந்து தேய்ச்சிக்கிறாங்க. எங்கெல்லாம் ஊறுதோ அங்கே வந்து தேய்ச்சிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அறிவு பாருங்கள் யானைக்கு. கால்லையும் ஊறுது போல், அதனால் கால்லையும் வந்து அந்த காம்பவுண்ட்லேயும் வந்து தேய்ச்சிக்கிறாங்க. குச்சை வந்து அழகாக வந்து உடச்சி வந்து எந்த இடத்துல ஊறுதோ அந்த இடத்துல வந்து தேய்ச்சின்னு இருந்தாங்க. இந்த பிளேஸுக்கெலாம் நீங்கள் குழந்தைய கூட்டு போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய யானை வந்து ஒரே இடத்துல இருக்கும், அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு யானை பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஊறுது போல், அதனால் அந்த காம்பவுண்ட் சுவர்லேயே வந்து தேய்ச்சிட்டு இருந்தார். அதை பார்க்கறதுக்கே ரொம்ப காமெடியாக இருந்தது. அப்புறம் குச்சை உடைச்சி அவரே வந்து அவருக்கு எங்கெல்லாம் வருதோ அங்கே வந்து தேய்ச்சிட்டு இருந்தார். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா டான்ஸ் ஆடின யானை வந்து கடைசி வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டே தான் இருந்தார். ரொம்ப குஷியாக இருந்தார். என்னன்னு தெரியல இன்னைக்கு அவருக்கு. எலிஃபென்ட் ஃபீடிங் டைம் வந்துடுச்சு. அங்கே வந்து ஒரு ஒரு யானைக்கு பேருக்கு வந்து டயட் வந்து வச்சுருக்காங்க. இந்த டயட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவும் பண்ணி வச்சுருக்காங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரகு, பொம்மி ரெண்டு யானையுமே இருக்குது, மேல் ஃபீமேல்னு இருக்குது. அவங்க வந்து கேப்சராக பேர்த்தா டெம்பிளான்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த ரகு பொம்மி ரெண்டு யானையுமே வந்து இவங்களாம் வந்து கண்டுபிடிச்சது தான். ஏன்னா இந்த ரகு குட்டியான முதுமலைக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரகுவோடைய அம்மா வந்து கரண்ட் ஷாக்கில் வந்து இறந்துடுறாங்க. ஸோ அதை வந்து முதுமலை வந்து அடாப்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வராங்க. அந்த யானை குட்டியை வந்து பொம்மன் பெல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்க்குறாங்க. அவங்கள பற்றின படம் தான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்கின த எலிஃபென்ட் விஸ்பர்ஸ் கூட.
ரொம்ப பாசமா இருக்குமா, குட்டி யானை வந்து நம்ம குழந்தை மாதிரியே நம்ம கூட வந்து விளையாடுமா, ஒரு ஒரு யானைக்கும் என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க, அவங்களுக்கும் டயட் மெயின்டைன் பண்றாங்க போல. அந்தந்த யானை பாகன் வந்து அந்த ஃபுட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து போய் இந்த யானைக்கு கொடுக்குறாங்க. யானை சாப்பிட்டுட்டு போதும்னா அதுவே கரெக்டாக வந்து சொல்லுது. ஸோ அதோட அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எவ்வளோ அறிவு பாருங்க யானைக்கு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கரும்பு தேங்காய்லாம் வந்து கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் 5:30 நீங்கள் 5:00 போயிட்டீங்கன்னா வந்து யானையை கூட்டிகிட்டு வர்றதுலேருந்து அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றத நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த முதுமலை ஃபாரஸ்ட் வந்து 140 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. இதுதான் வந்து ஏஷியாவிலே பெரிய எலிஃபண்ட் கேம்ப்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய வந்து குரங்கும் இருக்கும். யானை சாப்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த மிச்ச மீதிலாம் வந்து இவங்க தான் சாப்பிட்டு காலி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அட்டகாசம் தாங்க முடியல, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்தாங்க. இந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா பாகனோட யானையோட ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பேரும் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எந்தெந்த யானை யார் யார் வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா யானைகள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தெரியும்.